அப்பா சாமி, ஐயோ வீட்டை விட்டு தச்சு வந்துட்டோம். வீட்டில் அம்மா தொல்லை தாங்க முடியல. எப்படியோ இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இதெல்லாம் வேறு அடுக்கணுமா? கிச்சன் ஓகே. என்னடா சத்தம்? பெட்ரூமும் ஓகே தான். சரி போய் தூங்குவோம். நாளைக்கு வேறு ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்குது. அப்போ என்ன மறுபடியும் சத்தம் கேட்குது? யாராச்சும் இருக்கீங்களா? அம்மா, நேற்று என்ன நடந்துச்சு? சும்மா சும்மா சத்தம் கேட்டே இருந்துச்சு, ஒன்றுமே புரியலையே. சே, இவங்க தொல்லை தாங்கலை. ஹலோ, ஹலோம்மா. அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்மா. என்னப்பா, எதுவும் பிரச்சனையா? ஆமாம்மா, நேற்று நைட்டு வீட்டில் ஏதோ சத்தமாக கேட்டுருந்துச்சுமா. அப்படியா, என்னாச்சு? ஆமாம், என்னால் ஆஃபீஸில் வேலை கூட பார்க்க முடியலம்மா இன்னைக்கு. என்னப்பா இப்படி? அம்மா, கூப்பிட்றோம்மா. ஹலோ, ஹலோ. எங்க போய் கிறிஸ்து வந்து தரலாம்? கையில் ரத்தம் எப்படி வந்து தொடையுது? ஆபீஸ் அளவே இருக்கா? வீட்டுக்கு போனால் அம்மா தொல்லைந்தான் பார்த்தா, இங்கே வந்தால் ஏதோ வினோதமான சத்தம்தான் கேட்குது. பத்தாவது வரைக்கும் இந்த ஆஃபீஸ் வேலை வேறு. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? என்ன வாழ்க்கடாது. சரி,
கையிலலாம் ஒரே ரத்தமா இருக்கு, மூக்குலேருந்து ரத்தம் வந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. என்னதாங்க ஆச்சு சொல்லுங்க. என்னடா தங்கம், நாங்க பேசினதெல்லாம் கேட்டு வரைஞ்சிருக்கியா? சரி போய் தூங்கு, டைம் ஆச்சு. யாராடி நிம்மதியா தூங்க கூட போக மாட்டேன்றானுங்க. யாருங்க தம்பி? நாங்க இங்க பக்கத்துலதான் இருக்கோம். அதுக்கு நான் கொஞ்சம் வெளியே போறேன்ப்பா, என் பையனை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? இவன் அடிக்கடி இங்க வந்துருவான். இந்த வீட்டுக்கு யாரும் குடி வந்ததே இல்லப்பா. அதுவும் இல்லாமல் இந்த 4 வருஷமாக இந்த வீடு பூட்டியே தான்ப்பா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஃபேமிலி கூட இறந்துட்டாங்கப்பா. சீக்கிரம் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு உங்களுக்கு ஆபத்து தான். இருந்தவங்களுக்கு என்ன தான் நடந்ததுன்னு கேட்கலான்னு பார்த்தா இவ எப்படி உள்ள வந்தா? அங்கிள் அங்கிள் வெளியே போலாமா? ம், போலாம். நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். ம், தம்பி வாப்பா போலாம். அறிவில்ல இன்னொரு அடிபடி செத்துருப்ப, வா வீட்டுக்கு போலாம். என்ன நடந்திருக்கும் இங்க இருக்கவங்களுக்கெல்லாம்? ஏன் அடிக்கடி இப்படிலாம் நடக்குது? வந்ததுலேருந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏய், இதை நம்ம பார்க்கவே எப்படி இந்த டயக்ராம் இங்கே வந்துச்சு? யார் தான் இதை வரைஞ்சிருப்பா? வரைஞ்சதே நான் தான்.
யார் நீங்களா? எதுக்கு எதுக்கு நான் தொல்லை பண்றீங்க? வீட்டை விட்டு போயிரு, இல்லைன்னா ஆபத்துன்னு உனக்கு சொன்னனா இல்லையா? பேசுறது கூட அவனோட உலகத்துல அம்மா சொல்ற மாதிரி கற்பனை பண்ணி எல்லா விஷயத்தையும் செய்யறேன். எங்க போனாலும் தனக்குன்னு அம்மா இருக்காங்கன்னு நினைச்சே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோ. ஒரு பண்ணாட எங்களை காரேத்தி கொண்டுட்டான். இந்த உலகத்துல இருக்க நாலறிவு அஞ்சறிவு ஜீவன் கூட அதோட அம்மா நான் போல உருக்கமா இருக்கு. அலட்சியப்படுத்துற